ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பொது இசேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருங்கிணைத்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் 4 TNPSC குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 31/2024 இன்றைக்கு காலையில் தான் பப்ளிஷ் ஆச்சு. அறிவிக்கை என் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இயரில் இப்போ TNPSCலேருந்து வர்ற ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இதுதான். அதனால் 1/2024 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விளம்பர எண் அப்படின்னு பார்க்கும்போது 678. ஒருங்கிணைத்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த நோட்டிபிகேஷனை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் TNPSC குரூப் 4 எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் அடுத்து வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே அந்த வீடியோ வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன். 1 or 2 days உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறது, இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் விவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயும் நம்ம நோட்டிஃபிகேஷன் தான் பார்ப்போம். நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் 4 தொகுதி 4 பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்கு இணையவழி மூலம் மட்டும் விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே வந்து முக்கியமான அறிவுரைகள் அப்படிங்கிற மாதிரி போட்டு, தேர்வுக்கான தகுதியை உறுதி செய்தல் அப்படிங்கிற மாதிரி போட்டு, TNPSC வெப்சைட்டில் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமான நாட்கள் அன்று நேரம் போட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அறிக்கை நாள் அப்படின்னு பார்க்கும்போது 31/2024 இன்னைக்கு பப்ளிஷ் ஆச்சு. இணையவழி விண்ணப்பங்கள் வந்து 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இருக்குது. அடுத்த மாதம் 12 மணி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விண்ணப்ப திருத்த சாரள காலம், அதாவது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறது வந்து 4/3/2024 6/3/2024 2 வந்து ஓப்பனில் இருக்கும். நம்ம வந்து கரெக்ஷன் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அதுக்கான அமௌண்ட்டு கட்டி. தேர்வு நாள் மற்றும் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது 9/6/2024 அது 9:30 அன்னைக்கும் 9:30 to 12:00 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேதியை முதற்கொண்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜூன் மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, விண்ணப்பிக்கும் முறை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இருக்கணும், 150 ரூபா பே பண்ணி நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். இதே நீங்கள் SC ST அதுக்கப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, OTRக்கு வந்து எந்தவித அமௌண்ட்டுமே கிடையாது, ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். விண்ணப்பத்திருத்த சாரலம் அப்படிங்கிற மாதிரி போட்டு, ஓப்பன் விண்டோ ஓப்பன் ஆகுதுல்ல, அந்நேரம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, வாட்ச் பார்த்துக்கோங்க. 2 languageக்கான நோட்டிஃபிகேஷன் நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன், கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதை ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பொறுத்துன எல்லா விவரமும் அதிலே வந்துடும். மொத்தம் 84 பக்கத்துக்கு ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. நானும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். பதவிகள் மற்றும் காலியிட பணி விவரங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர் பதவி கோடு பார்த்தோம் அப்படின்னா, பதவி குறியீடு அப்படின்னு பார்க்கும்போது 2025 அப்படிங்கிற மாதிரி அதோடய குறியீடு. பணியின் பெயர் மற்றும் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அமைச்சு பணி அப்படிங்கிறதுக்கு கீழே இது வருது. காலிட பணியிடங்கள் வந்து 108 காலிட பணிகள் வந்து விட்டுருக்காங்க. விஏஓ கிரேடில் வந்து 108 பணியிடங்கள் வந்து விட்டுருக்காங்க. சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது 19,500 71,600 வரைக்கும் இருக்கும். நீங்கள் சம்பளத்தை நான் எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கிளர்க் கிரேடில் உள்ள இளநிலை உதவியாளர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மொத்தம் வந்து 2,442 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இளநிலை உதவியாளர் வந்து 44 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் 10 போஸ்ட்டு, இளநிலை உதவியாளர்னு போட்டு அதிலே நிறையா இது இருக்குது. குடிகால் வாரியம், சிறு தொழில் கழகம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்துக்குமே கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டைப்ரைட்டர்லேயே அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அமைச்சு பணியில் வந்து 1,653 போஸ்டிங்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3 போஸ்டிங்கு. அது மாதிரி தனித்தனி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நேர்முக உதவியாளர் அப்படிங்கிறதுல வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அதில் வந்து 1 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நேர்முக எழுத்தர் சுருக்கெழுத்து வந்து 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆய்வுக உதவியாளர் வந்து தமிழ்நாடு தடய அறிவியல் சார்பு நிலை பணியில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 25 போஸ்ட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் உரிமத்தின் கூடிய வனக்காப்பாளர் வந்து 192 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கூட்டுறவு சங்கத்தின் இளநிலை உதவி ஆய்வாளர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 1 போஸ்ட்டிங் கொடுத்துருக்காங்க.
இதிலே வந்து அதிகமாக போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தட்டச்சியர் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அமைச்சு பணி, நீதி அமைச்சு பணி அப்படிங்கிற மாதிரி. டைப்ரைட்டிங் நீங்கள் லோயர் ஹையர் எல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதை வந்து நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம். எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அது மூலமாக நம்ம உள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற மாதிரி போட்டு 2442 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இது நம்ம கொடுத்துருக்காங்க. மொத்த போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 6244 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. போன வட்டி ஒரு 7000 போஸ்டிங் கிட்டே வந்துச்சு, இந்த வட்டிக்கு வந்து ஒரு 1000 போஸ்டிங் கம்மியாக தான் இருக்குது. இனிமேல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள காலியிட எண்ணிக்கை தோராயமானதாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. மேலும் தெரிவின் போது எந்த நிலையிலும், அதாவது எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு முன்பு, கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்பும் மாற்றி அமைக்கக்கூடியதாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. எண்ணிக்கையில் வந்து வேரியேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து போன வட்டியே பார்த்தோம், 3000 வேகன்சியில் ஆரம்பித்த விஏஓ எக்ஸாமு அது கம்ப்ளீட் ஆகி முடிகிறதுக்கு எப்படி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது நமக்கு அதோட அமௌண்ட்டு வந்து கூடுச்சு, அந்த ரேஷியோ வந்து கூடுச்சு, 7000 கிட்ட வந்துருச்சு. அந்த மாதிரி இதுவும் கூடலாம் அப்படிங்கிற மாதிரி, கூடலாம் மேபி குறையவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்வு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தகுதி தேர்வு வந்து இருக்கணும், பொதறிவு தேர்வு இருக்கணும், அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு திறனைவு, அதுக்கப்புறம் நுண்ணறிவு இருக்கணும். மொத்த எக்ஸாமினேஷன் நமக்கு தெரியும், 200 கொஸ்டின் இருக்கும், 300 மார்க் எக்ஸாம் எழுதுவோம் அதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 150 கொஸ்டினா மொத்த மதிப்பெண்கள் வந்து 200 மதிப்பெண்கள், 150+150 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து மொத்த மதிப்பெண்களை 300 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா தகுதி நிபந்தனைகள் அப்படின்னு பார்க்கும்போது வயது வரம்பு வந்து கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர், அவங்களுக்கெல்லாம் வந்து 1/7/2024 படி 18 வயசு நிரம்பி இருக்கணும், 32 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமம் கூடிய வனக்காப்பாளர், இந்த போஸ்டிங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1/7/2024 அன்று வந்து 21 வயசு வந்து நிரம்பியவராக இருக்க வேண்டும், மற்றும் 32 வயசு நிறைவேந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 21 வயசு முடிஞ்சிருக்கணும், 31 வயசு தான் முடிஞ்சிருக்கணும், 32 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு உச்ச சலுகை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிராம நிர்வாக அலுவலர் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஆதி திராவிடருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 42 வயசு வரைக்கும் ஆதரவற்றவங்க அப்படிங்கிறபோது 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆதரவற்ற விதவைகள், அதுக்கப்புறம் இது டிசபிலிட்டி பெர்சன் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயது வரம்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வாசி பார்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சான்று ஆவணங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வாசி பார்த்துக்கோங்க. கல்வி தகுதிகள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி தகுதி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும், குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். 10th வந்து நம்ம கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், 12th இருந்தால் ஓகே, 10th வந்து கண்டிப்பாக ஆனால் முடிச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா விஏஓக்கெலாம் அதான் முடிச்சிருக்கணும். மிச்சப்படி ஒரு சில இதுக்கு மட்டும் பட்டம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் வந்து குறைஞ்சபட்சம் பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் வந்து குறைஞ்சபட்சம் பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருந்தவர் வேணும்னு போட்டிருக்காங்க. இளநிலை உதவியாளர் பார்த்தோம் அப்படின்னா அதே. அதுக்கடுத்து இதில் இளநிலை உதவியாளர் ஃபுல்லாகவே அதே. அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு வக்கு வாரியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அதில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு சட்டம், ஒரு பட்டம், சட்டம் மற்றும் சட்டம் அல்லாத இதர பட்டம் பெற்றவர்களுடைய ஏனைய தகுதிகள் இணையானவராக இருப்பினும் சட்டத்தில் பட்டம் பெற்றவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்குமே தனித்தனி குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது, தொழில்நுட்ப கல்வி இருக்குது. தட்டச்சியருக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷில் வந்து அவங்க லோயர் ஹையர் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தட்டச்சியர்லேயே வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து மாறுபடும். அதெல்லாமே இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் வாசி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக சொன்னேன் அப்படின்னா டைம் வந்து நமக்கு பத்தாது. அடுத்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவுக்கான ப்ராசஸும் நம்ம அடுத்து பார்க்கணும், அந்த வீடியோவும் நம்ம போட போகிறோம். அது மாதிரி உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜபிள் இல்லை அப்படின்னா நம்ம இசேவை மையத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் அனுப்புறது மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பிஎஸ்டியும் நம்மகிட்டே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ், அதுக்கான வீடியோ இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்ம சேனல்லே இருக்குது. பிஎஸ்சிஎம்க்கான வீடியோவும் நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள்
போட்டுக்கோங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி படிப்புகளை அனுமதிக்கப்பட்ட தகுதி பெறும் வகையில் பள்ளி இறுதி தேர்வில் தேர்ச்சி அல்லது தமிழகத்தில் பள்ளி இறுதி தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ச்சி பெற்றுக்கணும், குறைந்தபட்ச பொது கல்வி அப்படிங்கும் போது வந்து 10 வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும், 10th வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தா அப்படின்னா எலிஜிபிள். ஆதார சான்றுகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10th மார்க்ஷீட்டு, 12th மார்க்ஷீட்டு, அதுக்கடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிகிரி மார்க்ஷீட்டு அதெல்லாம் தேவைப்படுது. டிகிரி குவாலிஃபிகேஷன், ஓவர் குவாலிஃபிகேஷனாக கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா டிகிரி வரைக்கும் உள்ள எல்லா மார்க்ஷீட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்தந்த இதுக்கு என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இணைய கல்வி தகுதி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. மருத்துவம் மற்றும் உடற்தகுதி, வனக்காப்பாளருக்கு வந்து ஓட்டுநர் உரிமத்தோடு இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. வனக்காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தக்கூடிய வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் ஆகிய பதவிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு உயரம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உயரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலாக இருந்தால் 163 சென்டிமீட்டரும், ஃபீமேலாக இருக்காங்க இல்லை திருநங்கையாக இருக்காங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டரும் இருக்கணும், அதை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மார்பு சுற்றளவு வந்து மேலாக இருந்துச்சு அப்படின்னா 79, விரிவு வந்து 5 இருக்கணும். அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் 74, விரிவு உள்வாங்கிய நிலை அப்படின்னு போட்டிருக்காங்க, 5 பாயிண்ட் இருக்கணும், 0.5. பட்டியல் பழங்குடியின தேர்வாளர்கள் கீழ்காணும் குறைந்தபட்ச உயரம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் தவிர இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸம்ப்டடு பழங்குடியின தேர்வாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மேலே மலங்காட்டில் இருக்கிறவங்களுக்கு உடற்தகுதி சான்றிதழ் அப்படிங்கிற மாதிரி போட்டு என்னென்ன கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, டைம் வந்து ஓவராக போய்கிட்டு இருக்கும். அதனால் நான் ஓரளவுக்கு கவர் பண்ணுறேன். பணி நியமன இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குறைவு காலி பணியிடங்கள் தவிர்த்து இதர பதவிகளுக்கு இடஒதுக்கீடு நியமன விதிகள் இத்தேர்வுக்கு பொருந்தும். பல்வேறு இனங்களை சார்ந்த தேர்வர்கள் இடஒதுக்கீடு விவரங்களை அறிவிக்கையின்படி பிர்சேக்கை 2வதுல கொடுத்துருக்காங்களாம், அதை வாசி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வழக்குகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிர்சேக்கை 1, பிர்சேக்கை 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இணைய வழியில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைட்லைனு, இதுக்கு வந்து நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோவே போட்டுருவோம். அதனால் நீங்கள் ஒரு வேளை இதை பொறுமையாக வாசி பார்க்கணும் அப்படின்னா வாசி பாருங்கள், இல்லை அப்படின்னா வீடியோ உங்களுக்கு பின்னாடி வந்துடும், அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் டீட்டெயில் நான் கொடுத்துருவேன், எவ்வளோ கேபிக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில் நான் கொடுத்துருவேன். அதனால் உங்களுக்கு இது அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எந்தெந்த சென்டரில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. எந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுக்காத ஒரு இன்ஃபர்மேஷன் எந்தெந்த சென்டரில் நடக்குது, சென்டர் கோடோடு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி இது கொஞ்சம் புதுசாக இருக்குது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விண்ணப்பத்தை சரிபார்க்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் சரிபார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்வு கட்டணத்தை சலுகை கோராத தேர்வுகள், தேர்வு கட்டணமாக 100 ரூபாய் இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அப்ளிகேண்ட்டுக்கும் 100 ரூபா கட்டணும். பிசியாக இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஓடிஆர் இப்போ போட்டிருங்க அப்படின்னா 2-3 தடவை நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கிளைம் முடிஞ்சு அப்படின்னா அதில் நீங்கள் 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேர்வு கட்டணம் செலுத்தும் முறை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான கட்டணம் அப்படிங்கிற மாதிரி. இணையவழியில் எஸ்பிஐ வந்து அவைலபிளாக இருக்குது, எஸ்பிஐ யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம், பல்க் பர்ச்சேஸும் நம்ம பண்ணிக்கலாம். இணையவழியில் விண்ணப்பித்தலில் திருத்தல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது ஓப்பன் விண்டோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். இருக்கிறவங்க இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தடையின்மை சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அது மூலமாக நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து தடையின்மை சான்றிதழ் வாங்கணும். தடையின்மை சான்றிதழ் வாங்கி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இந்த கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா பிர்சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் இராணுவத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 41 பக்கத்தை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள தேவையில்லாது தான் இருக்கும், தேவையில்லாத மீன்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் 40% குறைவு இல்லாமல் இருக்கணும். அதுவும் வந்து நம்ம வந்து பெர்மனன்ட் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் இது ஸ்காலர்ஷிப் வந்து வரும். அது மாதிரி தேர்வு கட்டண சலுகை வந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவிகளுக்கும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே நமக்கு கெட்ட தேவையில்லை. அது மாதிரி மாற்றுத்திறனாளி சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து இந்த டிஃபைனில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட புக்கு இல்லைனா நான் ஃபார்ம் 5 இல்லை 6 நீங்கள் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணி கூட நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு மாற்றுத்திறனாளி புக் இருந்துச்சு அப்படின்னா அதையே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை கிடையாது. வயது வரம்பு சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம மேலே பார்த்ததே தான் திரும்பி வந்து ரிட்டர்ன் ஆகுது. தேர்வு கட்டண சலுகை வந்து கட்டண செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நியமன ஒதுக்கீடு பார்த்தோம் அப்படின்னா பெண் தேர்வுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பணியிடங்களில் 10% பணியிடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமாக ஆதரவற்ற உதவிகளுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்காக ஒதுக்குறதுல வந்து ஒரு 10% வந்து ஆதரவற்றோர் உதவிக்கு வந்து போகுது, அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆதரவற்ற உதவி சான்றிதழ் படிமம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற உதவிக்கான சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, தேவைப்படுறவங்க நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுது அப்படின்னா இப்போயே கூட நீங்கள் போய் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோவும் இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 84 பக்கத்துக்கிட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஒரு டீட்டெயில்டாக எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் சான்றிதழ் எப்படி இருக்கணும், கட்டாய தமிழ் மற்றும் மதிப்பீட்டு தொகை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் என்ன மாதிரி வரும், கொஸ்டின் எப்படிலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். தேவைப்படுது அப்படின்னா கீழே நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் வாட்ச் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வரும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.